எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவிலே ரொம்ப அதிகமான கெஸ்ட் ரோல் பண்ண பெருமை எனக்கு தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இப்படியும் ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு தோணுது. பத்மநாபன் இந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார், எவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு கதையை எடுத்து படம் பண்ண ஆரம்பித்தாருங்கிறது சொன்னார். இந்த கஷ்டம் எல்லா இயக்குநர்களுக்குமே இருக்குது சார், உங்களுக்கு மட்டும் தனியாக இல்லை அதுக்காக. ஆனால் ஒரு நல்ல விஷயம், நீங்கள் எவ்வளோ தான் பிடிச்சாலும் 3 வருஷமாக பிடிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. நான் லொக்கேஷனில் இருந்தேன், அந்த மாதிரி லொக்கேஷன் போனாலே யாருக்காக இருந்தாலும் ஒரு பெக்கு போடலான்னு தான் தோணும். அங்கேயே வந்து அவர் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தார், அவர் குடித்தோ தம்மடிச்சோன்னு பார்க்கல. அதுக்காகவும் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. இந்த முழு கதையை வந்து எனக்கு தெரியாது, எனக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல்னு சொல்லி வந்துட்டு என்னோடய போர்ஷன் என்னங்கிறது சொன்னார். அது எந்த விதத்தில் இந்த கதைக்கு சம்மந்தமாக இருக்குன்றது மட்டும்தான் சொன்னார். எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஒரு 10 நாள் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய ஒர்க். 10 நாள்னு சொன்னார், பொதுவாக 10 நாள் சொன்னாங்கன்னா சம்பளம் கம்மியாக பேசிட்டு 20 நாள் ஷூட்டிங் பண்ணுவாங்க. இவர் 10 நாள் பேசினார், சொன்ன சம்பளத்தை கொடுத்தாரு, 8 நாள்லேயே வேலையை முடிச்சு அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நன்றி. இவ்வளோ பேஷனேட்டாக படம் பண்ணணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி இயக்குநர்கள், உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் தோக்கக்கூடாது. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடை, இந்த படத்துக்காக நான் 10 நாள் தான் இருந்தேன். ஆனால் அந்த காட்டு உள்ள கிட்டத்தட்ட 1.5-2 மாதம் எல்லா ஃபைட் மாஸ்டர்லேருந்து அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க, ரிச்சர்ட் விமல் எல்லாரும். இந்த படம் வெற்றியடையணும், எல்லாருக்கும் இதனால் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.